இன்னைக்கு July 31st பிரசாந்த் ஹாஸ்பிட்டல் வந்துட்டு ஹியூமன் மில்க் பேங்க் லான்ச் பண்ணுறோம். இது வந்து ரொம்ப ஒரு பெருமையான விஷயமா நாங்கள் நினைக்கிறோம். ஏன்னா பிரெஸ்ட் மில்க் தேவைக்கூடிய நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அதில் வந்துட்டு நாங்கள் பிரெஸ்ட் ஃபீடிங் மில்க் முன்னிட்டு லான்ச் பண்ணுறது ரொம்ப பெருமைப்படுறோம். ஸோ இது 2 லட்சம் குழந்தைங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதை இன்னாகரேட் பண்ணுறது வந்துட்டு டாக்டர் குமுதா, டாக்டர் ரமா, டாக்டர் கீதா. இந்த தாய்ப்பால் வங்கி வந்து இந்த பிரசாந்த் ஹாஸ்பிட்டல்ஸில் இன்னைக்கு ஆரம்பிச்சிருக்காங்க. அதுவும் பிரெஸ்ட் ஃபீடிங் வாரத்தை முன்னிட்டு இதை பண்ணுறது ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா தாய்ப்பால் வந்து எல்லா குழந்தைங்களுக்கும் போய் சேரணும்னா அதுக்கு நம்ம எல்லா முயற்சியும் எடுக்கணும். இப்போ குழந்தை பிறந்தவொடனே தாய்ப்பால் கொடுக்கறதுக்கு சில அம்மாக்களுக்கு முடியலனாலும் இல்லை குழந்தைங்களுக்கு குடிக்க முடியலனாலும் இந்த தாய்ப்பால் வங்கி இருக்கிறதுனால அந்த அம்மா கிட்டேருந்தே எடுத்து அந்த பாலை வந்து அவங்களுக்கு டியூப் மூலமாகவும் அந்த வழியாகவும் கொடுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் கொடுக்க முடியாத அம்மாக்களுக்கு இங்கே மட்டும் இல்லாமல் இங்கே பிறக்கிற ஆஸ்பத்திரி மட்டும் இல்லாமல் குழந்தைகள் மட்டும் இல்லாமல் அவங்க வெளியே ஆஸ்பத்திரிக்கும் பிறக்கிற குழந்தைங்களுக்கும் அவங்க கொடுக்க முடியும். ஸோ இந்த மாதிரி வந்து குழந்தைங்களுக்கு தாய்ப்பால் வந்து பிறந்ததுலேருந்து 2 வயது வரைக்கும் கிடைக்க வேண்டியங்கிற ஒரு மெசேஜை வந்து இந்த மில்க் பேங்க் வங்கி தொடர்ந்து மூலமாக அவங்க வந்து கட்டாயம் எல்லாருக்கும் தெரியப்படுத்தியிருக்காங்க. அது ரொம்ப வரவேற்கக்கூடிய ஒரு விஷயம். இந்த மாதிரி பண்ணுறதுனால இங்கே மட்டும் இல்லாமல் இங்கே வர குழந்தைங்களுக்கு பேரண்ட்ஸ்க்கும் அவங்க சொந்தக்காரங்களுக்கும் இந்த விஷயம் பரவி சுற்று இந்த வேளச்சேரியை சுற்றி இருக்க எல்லாரும் தங்களோட குழந்தைங்களுக்கு தாய்ப்பால் தான் கிடைக்கணும் கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு முக்கியமான கருத்து வந்து நன்றாக பரவும் அப்படின்ட்டு நான் நம்புகிறேன். அதனால் இந்த விஷயத்துக்கு நான் ரொம்ப ரொம்ப அவங்களுக்கு நன்றி சொல்கிறேன். ஒரு 10% குழந்தையும் ஒரு 5% மதர்ஸும் பிரச்சனையில இருக்கலாம். அதாவது பிறந்த உடனே அவங்க தாய்ப்பால் கொடுக்க முடியாத நடந்தது. பட் அப்படி இல்லாத போது வேற ஒரு சில காரணங்களுக்காக அந்த வந்து அது தள்ளி போகுது. அதனால தான் இப்போ வந்து அந்த அவேர்னஸ் வந்து நம்ம கான்சியஸா கடிகாரத்தை பார்த்து இப்போ இந்த குழந்தைக்கு எவ்வளோ நேரத்துக்குள்ளே தாய்ப்பால் கிடைக்குதுன்னு ஒரு ஒரு ஆஸ்பத்திரியை மானிட்டர் பண்ண சொல்கிறோம். அப்போ அதில் வந்து ஏன் அந்த மாதிரி லேட் ஆகுது, முக்கியமாக சிசேரியன் செக்ஷன்ஸில் அது ஆகுது அப்படிங்கிற காரணத்தை கண்டுபிடிச்சி இப்போ அம்மாவுக்கு ஆப்ரேஷன் ஆனால் கூட ஆப்ரேஷன் தியேட்டர் உள்ளேயே அந்த குழந்தைக்கு தாய்ப்பாலை ஆரம்பிச்சுட்டு அதுக்கப்புறம் அனுப்பணுங்கிற வந்து ஒரு முக்கியமான கருத்து வந்து எல்லா டாக்டருக்கும் எல்லா ஹெல்த் ஒர்க்கர்ஸுக்கும் இப்போ வலியுறுத்திட்டு இருக்காங்க. அதனால அது இம்ப்ரூவ் ஆகிருக்கு. முதல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம இது கம்மியாக தான் இருந்தது. இப்போ இந்த NFHS 5 வந்து அது 2021 பண்ணுது. ஆனால் இந்த 3 வருஷத்தில் கட்டாயம் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிருக்கும். ஏன்னா எல்லா கவர்மெண்ட் மட்டும் இல்லாமல் ப்ரைவேட் ஆஸ்பத்திரிலையும் இதை ரொம்ப முழு முயற்சியோடு சேர்ந்து அதை பண்ணிகிட்டு இருக்காங்க.